ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த உணவுகளை உங்கள் உணவுகளை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உயரன்றது அதிகரிக்கும். அதனால் உயரத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம், இன்னும் 40 சப்ஸ்கிரைபருக்கு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ ஃபுட்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் இருக்க போன்ஸில் இருக்க கால்சியம் சத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கூடவே நம்ம எலும்புகளுக்கும் நல்ல வலிமையை தருது. ஸோ நம்ம உணவில் அதிகமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரை, பீட்ரூட், கேரட், தக்காளி, பப்பாளி. அதுலேயும் குறிப்பாக தக்காளி, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக 2 ஆர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதற்கான முயற்சியை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிச்சு ஆனால் தான் நமக்கு அதற்கான பலனும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த உணவுகளை தவிர்க்காமல் ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உயரத்தை அதிகரிக்கணும்னா அதிகமாக ப்ரோட்டீன் உணவுகளும் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பழுதடைஞ்ச திசுக்கள் வந்து சரியாகிறது மட்டும் இல்லாமல் புது திசுக்கள் உருவாக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ப்ரோட்டீன் உணவுகளில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் பால், சீஸ், மீன், சிக்கன், ஓட்ஸ், சோயாபீன்ஸ் இந்த உணவுகள்லாம் கண்டிப்பாக உங்கள் உணவில் நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது விட்டமின் டியும் உங்கள் உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே அவசியங்க. நம்ம வந்து தொடர்ந்து விட்டமின் டி உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம எலும்புகள் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் நல்லா வலுவடையும். ஸோ வைட்டமின் டி நிறைந்த உணவுகளான காளான், மீன், தானியங்கள், முட்டை, சோயாப்பால், பாதாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கணும். கூடவே அதிகமாக கால்சியம் நிறைந்த உணவுகளில் பார்த்தீங்கன்னா பால், தயிர், சீஸ், முட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உயரத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் தரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா கனிமச்சத்து உணவுகள், அதாவது மினரல்ஸ் ரிச் ஃபுட்ஸ். உங்கள் உயரத்தை இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு கனிமச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளான பச்சை பட்டாணி, புரோக்கோலி, கீரைகள், முட்டைக்கோஸ், பூசணிக்காய், கூடவே கேரட், பருப்பு வகைகள், திராட்சை, வாழைப்பழம் இந்த உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த உணவுகள் தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் பாடியில் இருக்க குரோத் ஹார்மோன் வந்து அதிகமாக தூண்டப்பட்டு உங்களுக்கு உயரத்தை அதிகரிக்க உதவும்.